நெல்லையில் ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நல அலுவலர்களுக்கான ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. நெல்லை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நெல்லை, தென்காசி, தூத்துக்குடி மற்றும் கன்னியாகுமரி ஆகிய மாவட்டங்களைச் சார்ந்த ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நல அலுவலர்களுக்கான மண்டல அளவிலான ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. இக்கூட்டம் தமிழக சட்டப்பேரவைத் தலைவர் அப்பாவு தலைமையில் நடைபெற்றது. இக்கூட்டம் ஆதி திராவிடர் நலத்துறை அமைச்சர் கயல்விழி செல்வராஜ் முன்னிலையில் நடைபெற்றது. கூட்டத்தில் ஆதி திராவிடர் நலத்துறை முதன்மை செயலாளர் மணிவாசகம், ஆதி திராவிடர் நலத்துறை ஆணையாளர் மதுமதி, தாட்கோ மேலாண்மை இயக்குநர் விவேகானந்தன், காவல்துறை டிஜிபி ஜெயராமன், நெல்லை மாவட்ட ஆட்சியர் விஷ்ணு, நெல்லை மாநகர காவல்துறை ஆணையாளர் செந்தாமரை கண்ணன், மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் சரவணன் மற்றும் ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை அதிகாரிகள் பங்கேற்றனர். இந்த கூட்டத்தில் 269 பயனாளிகளுக்கு 85,08,700 ரூபாய் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. அவர்களுடைய கல்விக்காகவும் பொருளாதாரத்தை மேம்படுத்துவதற்கும் தான் இந்த துறையோட முக்கியமான குறிக்கோள். அதே போல் அரசு கிட்டத்தட்ட 85% கல்விக்காக தான், கல்வி சார்ந்த திட்டங்களுக்காகவும் ஒதுக்கப்பட்டு மாணவ மாணவிகளின் கல்வி தரத்தை மேம்படுத்துவதற்காக செலவு பண்ணப்பட்டிருக்கிறது. அதே போல் கிட்டத்தட்ட 1,138 ஆடுகளோட நல பள்ளிகளும், 320 பழங்குடியின நல பள்ளிகள், 8 ஏகலவிய பள்ளிகள், இவர்களுக்கு எல்லாமே விடுதி வசதிகள், இது எல்லாமே இந்த துறையினால் செயல்படுத்தப்பட்டு வருகிறது.